हलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பத்தி உள்ள 9th செகண்ட் டம்ல இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் प्रॉब्लम्स தான் பார்க்க போறோம் சோ தொடர்ந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸ்கூல் புக்ல இருக்கிற சம்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த வீடியோ பத்தி உள்ள 9th செகண்ட் டம்ல எடுத்துக்காட்டு சம் சரிங்களா எடுத்துக்காட்டு சம்ஸ் மட்டும் பார்க்க போறோம் சோ அடுத்தடுத்த வீடியோ பத்தி உள்ள உங்களுக்கு பயிற்சி சம் எல்லாமே கொடுத்துறேன் சோ இந்த வீடியோ பத்தி எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்காட்டு சம்ஸ் சரிங்களா சோ 9th செகண்ட் டம்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அத எல்லாத்தையுமே பார்க்க போறோம் சோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் இலவச தேர்வுகள் ஸ்டடி பிளான்ஸ் அனைத்துமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இதுவரைக்கும் நீங்க டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணனா கீழ லிங்க் கொடுக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கங்க நம்மளுடைய டெலிகிராம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி தினசரி தேர்வு தெரியும்னு சொல்லிட்டு டெய்லி 10 क्वेश्चनக்கு டெஸ்ட் நடத்துறோம் அது போக நம்மளுடைய फ्री टेस्ट क्वेश्चंस எல்லாமே வந்து எங்களுடைய அச்சந்தூர் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல மட்டும் தான் ஷேர் பண்றோம் சோ உடனே ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம் சோ இந்த புக் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 9th செகண்ட் டம் ஓகேங்களா மேக்ஸ் புக் சோ மேக்ஸ் புக்ல பாத்துட்டீங்கன்னா நான் வந்து டம் புக்குக்கு மட்டும் தான் வந்து பேஜ் நம்பர் கொடுத்திருக்கேன் சோ இந்த பேஜ் நம்பர் நீங்க போய் ফুল டம் புக்ல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இருக்காது சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா டம் புக்ஸ்ல பாத்துக்கங்க சோ எடுத்துக்காட்டு 2.2 ஓகேங்களா 2.2 பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 25ல இருக்கு சோ இந்த சம் பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி பவர்ல கேக்குறது வந்து நிறைய தடவை வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்டிருக்காங்க சோ பின்வரும் நோட்ரை 2 பவர் n வடிவத்தில் எழுதுக அப்படிங்க கேட்டிருக்காங்க சோ ரொம்பவே ஈஸி தான் சரிங்களா இப்போ 2 பவர் n ல எழுத சொல்லிருக்காங்க அப்ப கொடுத்திருக்க வேல்யூ எதுவானாலும் அதை நாம என்ன பண்ணனும் 2 க்கு கன்வர்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா சோ அத மைண்ட்ல வச்சுக்கங்க இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க 8 சோ 8 வந்து 2 க்கு கன்வர்ட் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணலாம் 8 வந்து பிரிக்கணும் சோ எத்தனை 2 மல்டிப்ளை பண்ணா 8 வருதுன்னு பார்க்கறோம் ஓகேங்களா சோ 2 × 2 × 2 2 3 தடவை மல்டிப்ளை பண்ணா என்னது 8 வருதா சோ இப்போ 2 × 2 × 2 எப்படி எழுதலாம் 2 பவர் 3 எழுதலாமா அப்ப 8ன்றது 2 ஓட கியூப் ஓகேங்களா சோ அப்ப இங்க 2 பவர் n ல தான் எழுதி வச்சிருக்காங்க சோ 2 கியூப் வந்துருச்சு n இருக்க இடத்துல என்ன இருக்கு 3 இருக்கு ஓகேங்களா அவ்வளவுதான் சம் சோ அடுத்து பாருங்க 32 இப்போ 2 பவர் n ல எழுத சொல்லிருக்காங்கன்னா இந்த 32 என்னவா கன்வர்ட் பண்ணனும் 2 பவருக்கு கன்வர்ட் பண்ணனும் அப்ப 32 2 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணனும்னா 32 வருதுன்னு பார்க்கறோம் சோ 2 × 2 × 2 5 தடவை மல்டிப்ளை பண்ணனும்னா என்ன வருது 32 வருது சரிங்களா அப்ப 5 தடவைனா 2 பவர் 5 னு எழுதலாமா சோ அதான் 2 பவர் n ஃபார்மட்ல மாத்தியாச்சா n இருக்க இடத்துல என்ன இருக்கு 5 இருக்கு சோ அடுத்து 1/4 சோ 1/4 வந்து எழுத சொல்றாங்க அந்த 1/4 எப்படி சார் பண்றது அப்படினா சோ ஒண்ணுமே இல்ல அப்படியே வச்சுக்கங்க அந்த 4ன்னு இருக்குல அந்த 4 வந்து எத்தனை தடவை 2 பெருக்குனா 4 வரும் அப்படி பார்க்கறோம் சோ 2 வந்து 2 தடவை மல்டிப்ளை பண்ணினா 4 அப்ப 1/2 × 2 சோ 2 × 2 எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர்னு எழுதலாம் சோ 1/2 ஸ்கொயர் இருக்கு இந்த 2 ஸ்கொயர் வந்து மேலே கொண்டு வரோம் சரிங்களா இது வந்து பகுதியில் இருக்கு இத வந்து தொகுதிக்கு கொண்டு வரோம் அப்ப தொகுதியில கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா பவர்ல பிளஸ் இருந்துனா அது மைனஸ் ஆ மாறும் மைனஸ் இருந்துனா பிளஸ் ஆ மாறும் ஓகேங்களா சோ அதாவது இந்த 2 பவர்ல இருக்கு பாத்தீங்களா 2 இந்த 2 வந்து பிளஸ் ஆ இருந்துனா மேலே வரையில மைனஸ் ஆ மாறும் இங்க மைனஸ் இருந்துனா மேலே வரையில பிளஸ் ஆ மாறும் சோ இங்க வந்து ரெண்டு பக்கத்துல எதுவுமே இல்ல சோ எதுவுமே இல்லனா அது என்னது பிளஸ் தான் சோ அப்ப 2 பவர் பிளஸ் 2 மேலே வரையில என்ன ஆகுது 2 பவர் மைனஸ் 2 ஆகுது சோ இங்க 2 பவர் n ஃபார்மட்ல கேட்டிருக்காங்க அப்ப n இருக்கிற இடத்துல என்ன இருக்கு மைனஸ் 2 இருக்கு ஓகேங்களா சோ அவ்வளவுதான் ஆன்சர் அடுத்து பாருங்க 4வது பாருங்க சோ 4வது சம்ல √2 √2 கேட்டிருக்காங்க சரிங்களா √2 வந்து n பவர்ல எழுதுங்க 2 பவர் n ல எழுதுங்க அப்படி கேட்டிருக்காங்க அப்ப √2 சரிங்களா √2 போட்டு இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கனா இந்த ரூட்ல இந்த இடத்துல எதுவுமே குடுக்கலனா அது என்னன்னு அர்த்தம் ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் இல்ல 3 கொடுத்திருந்தாங்கனா அது என்னது கியூபிக் ரூட்னு அர்த்தம் 4 எது கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து அந்த வேல்யூ எழுதிக்கலாம் ஆனா எதுவுமே குடுக்கலனா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் 2 இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இதுக்கு பேர் என்னது ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா சோ அப்ப √2 னு கொடுத்திருக்காங்க இத வந்து ரூட்டை வந்து நாம எப்படி எழுதிக்கலாம்னா இந்த மாதிரி √2 னு போட்டுக்கலாம் அப்படி இல்லனா இந்த ரூட்டை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு இதுக்கு பதிலா பவர்ல 1/2 னு போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ அப்ப √2ன்றத நாம எப்படி எழுதிக்லாம் 2 பவர் 1/2 எழுதிக்லாம் சோ 2 பவர் n ஃபார்மட்க்கு நாம கொண்டு வந்துட்டோம் அப்ப n இருக்க இடத்துல இங்க என்ன இருக்கு 1/2 இருக்கு ஓகேங்களா சோ சிம்பிள் சப்போஸ் இங்க வந்து √3 அப்படி இருந்துச்சுனா Thank you.
அடுத்த சம் பாருங்க ஐந்தாவது சம் ரூட் 8 இத வந்து என்ன பண்ணி சொல்லிருக்காங்க 2 பவர் n ல எழுத சொல்லிருக்காங்க சோ ரூட் 8 ரூட் அப்படியே வெச்சுக்கங்க இந்த 8 வந்து எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணினா 2 கிடைக்கும் பார்க்கறோம் சோ 2 வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 8 னு கிடைக்கும் அப்ப 3 தடவை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் சோ 2 × 2 × 2 அப்ப இந்த 2 என்ன பண்ணிக்கலாம் 2 பவர் 3 னு எழுதிக்கலாமா சரிங்களா 2 பவர் 3 னு எழுதிக்கலாம் அப்ப 2 பவர் 3 னு எழுதணும்னா சோ இந்த 2 × 2 3 தடவை பெருக்குறதா நம்ம 2 பவர் 3 னு எழுதிக்கலாம் சோ ஆல்ரெடி சொல்லிட்டோம் இங்க எதுமே இல்ல அப்படினா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் 2 இருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்கொயர் வேல்யூல எதுமே எழுதலனா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் 2 இருக்குன்னு அர்த்தம் சோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் சொல்லிருந்தோம் இந்த ஹோல் பவர் போட்டு பவர்ல 1/2 னு எழுதிக்கலாம் சொல்லிருந்தோம் சோ இந்த 2 கியூப் போட்டு பவர்ல என்ன போட்டுக்கணும் அந்த ஸ்கொயர் ரூட்க்கு பதிலா ஹோல் மேல வந்து 1/2 னு போட்டுக்கலாம் சொன்னோம் சரிங்களா சோ இங்க பாருங்களே பவர் இங்க வந்து 2 க்கு பவர்ல 3 இருக்கு ஹோலா ஒரு பவர்ல 1/2 இருக்கு அப்ப பவருக்கு மேல பவர் இருக்கும்போது என்ன பண்ணனும்னு சொல்லிருந்தோம் மல்டிப்ளை பண்ணனும்னு சொல்லிருந்தோம் சோ எப்படினு பாத்தீங்கன்னா சோ 2 எழுதிக்கங்க ஹோல் பவர்ல 3 × அதுக்கு மேல இருந்த பவரோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 1/2 ஓகேங்களா சோ அவ்வளவுதான் அப்ப 3 × 1/2ன்றது என்னது 3/2 அப்ப 2 பவர் 3/2 ஓகேங்களா n ஃபார்மட்ல கொண்டு வந்தாச்சு அதாவது 2 பவர் n ஃபார்மட்ல கொண்டு வந்தாச்சு சோ இப்போ n இருக்க இடத்துல என்ன இருக்கு 3/2 இருக்கு சோ இத அவங்களும் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ அவ்வளவுதான் எடுத்துக்காட்டு 2.2 முடிஞ்சிருச்சு சோ அடுத்த சம் பார்க்கலாம் சோ அடுத்து பாருங்க எடுத்துக்காட்டு 2.3 ல ரெண்டு சம் கொடுத்துக்கறாங்க ரொம்பவே முக்கியமான சம் சோ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாருங்க 81 பவர்ல 5/4 னு இருக்கு சோ இதோட மதிப்பு என்ன அப்படி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ எப்படி சார் செய்யறது அப்படினா ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிள் தான் 81 பவர் 5/4 னு போடுங்க சோ இந்த 5/4 னு இருக்குங்களா சோ அந்த 5/4 எப்படி பிரிக்கலாம் அப்படினா இந்த 5/4 அப்படிን இருக்குனா இத எப்படி பிரிக்கலாம் 1/4 × 5 னு போடலாமா 1/4 × 5 இப்படி போடுங்க ஓகேங்களா சோ இந்த 1/4 × 5 னு போடுங்க இந்த 5 அப்படியே இருக்கட்டும் இந்த 1/4 இருக்குங்களா இந்த 1/4 க்கு பதிலா நாம என்ன எழுதலாம் சொல்லிருந்தோம் ஸ்கொயர் ரூட் போட்டு இங்க 4 போட்டுக்கலாமா முத சம்ல சொல்லிருந்தோம்ல இங்க 2 இருந்துச்சுனா 1/2 எழுதலாம் 3 இருந்துச்சுனா 1/3 எழுதலாம் 4 இருந்துச்சுனா 1/4 எழுதலாம் கேக்குதா சோ இங்க பவர்ல இப்ப 1/4 க்கு பதிலா என்ன பண்ணலாம் இந்த ஸ்கொயர் ரூட் போட்டு 4 னு எழுதலாமா சோ என்ன பண்ணுங்க அப்ப ஸ்கொயர் ரூட் போட்டு இங்க 4 னு எழுதிக்கங்க ஓகேங்களா உள்ள என்ன இருந்துச்சு 81 இதுக்கு பவர்ல என்ன வரும் பேலன்ஸ் இருக்கிற பவர் 5 ஓகேங்களா சோ 5/4 னு இருந்துச்சு அத 1/4 × 5 னு எழுதுறோம் அந்த 1/4 க்கு பதிலா என்ன பண்றோம் இந்த ஸ்கொயர் ரூட் போட்டு 4 னு போட்டுறோம் ஓகேங்களா அவ்வளவுதான் இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற 81 பிரிங்க ஓகேங்களா 81 வந்து எதோட மடங்களா இருக்குன்னு பிரிங்க சோ 81 வந்து 3ஆல நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 தடவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 81 கிடைக்கும் சரிங்களா 3 வந்து 4 தடவை மல்டிப்ளை பண்ணினா 81 கிடைக்கும் அப்ப என்ன பண்ணலாம் 3 பவர் 4 னு போடலாமா ஏன் பாத்தீங்கன்னா இந்த 81 3 வந்து 4 தடவை மல்டிப்ளை பண்ணனும்னா என்ன கிடைக்குது 81 னு கிடைக்குது அப்ப 3 × 3 × 3 × 3ன்றத 3 பவர் 4 னு எழுதிக்கலாம் சோ இங்க பாருங்களே இங்க வந்து ரூட்ல வந்து 1/4 இருக்கு இங்க பவர்ல வந்து 4 இருக்கு அப்ப இது இதுவும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிருச்சுனா நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும் 3 மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா சோ அந்த 3 அது போக ஆல்ரெடி பவர்ல என்ன இருக்கு 5 இருக்கு சோ அவ்வளவுதான் சம் அப்ப 3 பவர் 5 நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் சோ 81 பவர் 5/4ன்றத நாம என்னவா கொண்டு வந்துட்டோம் 3 பவர் 5 னு கொண்டு வந்துட்டோம் சோ 3 பவர் 5 னா என்ன மீனிங் 3 வந்து 5 தடவை பெருக்கணும் அவ்வளவுதான் சோ இங்க பெருக்கி இருக்காங்க பாருங்க 3 × 3 × 3 னா 5 தடவை பெருக்கி இருக்காங்க சோ பெருக்கணும்னா என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 243 அவ்வளவுதான் ஓகேங்களா ரொம்பவே சிம்பிள் தான் ஒரே கான்செப்ட் தான் சோ ஸ்கொயர் ரூட் போட்டு இங்க வந்து எதுவுமே இல்லனா 2 இருக்குன்னு அர்த்தம் சோ 2 தவிர வேற வேல்யூஸ் இருந்துனா அத நாம எப்படி எழுதிக்கலாம் பவர்ல 1/2 1/3 1/4 னா நாம எப்படி வேணுமா எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ அடுத்த சம் பாருங்க ரெண்டாவது சம் பாருங்க 64 பவர் -2/3 அப்படிን இருக்குது சோ இது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம் தான் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும் சோ என்ன சொல்லிருந்தோம் டிவைடர்ல இருந்துச்சுனா ஒரு பவர்ல உள்ள வேல்யூ டிவைடர்ல இருந்துச்சுனா மேல போகையில என்ன ஆகும் சொல்லிருந்தோம் மைனஸ் ஆகும் சொல்லிருந்தோமா சோ இதேதான் இப்ப மேல உள்ள நம்பர் வந்து கீழ வரையில அப்படியே ஆல்டர்னேட்டா மாறும் இப்ப 64 பவர் -2/3 இருக்குங்களா சோ இங்க மைனஸ் இருக்கு
சோ அப்ப இத வந்து நீங்க வந்து 1/1/64 பவர் 2/3 னு எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ ஏன் சார் இப்படி இப்படி டிவைடர்ல எழுதுறோம் அப்படினா இங்க வந்து மைனஸ்ல இருக்கு சோ மைனஸ்ல இருந்துச்சுனா என்ன பண்ணிக்கலாம் 1/64 பவர் 2/3 னு எழுதிக்கலாம் சோ லாஸ்ட் அசெம்பிளே சொல்லிருந்தேன் சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நம்பரை நம்ம வந்து தொகுதிக்கு கொண்டு போகும்போது மேல பவர்ல என்ன பண்ணிக்கிறதுன்னு பிளஸ் ஆனதுனா மைனஸ் னு எழுதிக்கணும் மைனஸ் ஆனா பிளஸ் னு எழுதிக்கணும் சொல்லிருந்தேன் சோ இங்க மைனஸ் இருக்கு இது அப்படியே நம்ம தலையில எழுதும்போது என்ன ஆகும் இங்க வந்து பிளஸ் 2/3 னு கிடைக்கும் ஓகேங்களா சோ இத அப்படியே வச்சுக்கறோம் இந்த 2/3 அப்படியே இருக்கட்டும் இந்த 64 பவர் 2/3 இந்த 2/3 என்னவா பிரிக்கிறீங்க 2 இன்ட் 1/3 னு பிரிக்கறோம் ஓகேங்களா ப்ரீவியஸ் சம் மாதிரி பிரிக்கீங்க சோ 62 1/3 னு இந்த பவரை மட்டும் பிரிக்கறோம் சோ பவரை மட்டும் பிரிச்சிட்டு இந்த 1/3 க்கு பதிலா என்ன பண்றோம் ரூட் போட்டுக்கறோம் ஓகேங்களா சோ ஆல்ரெடி செஞ்ச மாதிரி இந்த 1/3 க்கு பதிலா மூணு தடவை பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் 64 கிடைக்கும் சரிங்களா 4 நாங்க 16 16 நாங்க 64 அப்ப இங்க என்ன பண்ணலாம் 4 வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணினா நமக்கு வந்து 64 கிடைக்குது அப்ப 4 பவர் கியூப் னு எழுதிக்கலாமா 64 எப்படி கிடைக்குதுன்னா 4 வந்து 3 தடவை பெருக்கினா கிடைக்குது அப்ப 4 × 4 × 4ன்றத 4 கியூப் னு எழுதிக்கலாம் சோ இந்த ஸ்கொயர் இந்த கியூபிக் ரூட்டும் இந்த பவர்ல இருக்க 3ம் கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா சோ கேன்சல் ஆயிட்டினா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் இந்த 4 பவர்ல என்ன இருக்கும் ஆல்ரெடி உள்ளது 2 இருக்கும் சோ 4 பவர் 2 ஓகேங்களா நாம இப்ப சால்வ் பண்ணது எல்லாமே இந்த கீழ உள்ளது தான் சால்வ் பண்ணிக்கிறோம் சோ இதுக்கு மேல வந்து ஒரு 1 இருக்கு ஓகேங்களா அப்ப 1 டிவைடட் பை 4 ஸ்கொயர் னு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ 1 டிவைடட் பை 4 ஸ்கொயர் னு கிடைக்கும் சோ 1/4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்ன்றது என்னது 16 சோ அதனால தான் எழுதி இருக்காங்க 1/4 ஸ்கொயர்ன்றது 1/16 னு எழுதி இருக்காங்க ஓகேங்களா சோ ஒண்ணுமே கிடையாது நீங்க இந்த ரூட் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ஸை வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா சோ அடுத்த வீடியோ பதிவுல உங்களுக்கு பயிற்சி சம் இன்னும் இருக்கிற எடுத்துக்காட்டு சம் எல்லாமே வந்து 9th செகண்ட் டைம் ஃபுல்லா முடிச்சிடுறேன் சோ தொடர்ந்து மேத்ஸ் கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இது போல பல சம்ஸை வந்து ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்றத உங்களுக்கு தொடர்ந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அது போக பல இலவச தேர்வுகளை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஃப்ரீ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் எங்களுடைய பிளான் சரிங்களா ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ